ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம தமிழ் எக்ஸ்பர்ட்டின் சேனலில் பார்க்க போகிற விஷயம், அதாவது மிக மிக கம்மியான ஒரு முதலீடில் வீட்டில் இருந்தபடி குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளை நம்ம தயாரித்து ஈஸியாக அதிக லாபத்திற்கு எப்படி விற்கலாம் என்கின்ற ஒரு செம்மையான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் நீங்கள் பார்க்கிருக்கின்றோம். ஸோ இந்த ஒர்த்தான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்பர்ட்டின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் செஞ்சு ஆல் இங்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சவங்க வாங்க இங்கே டாப்பிக்குள்ளே போகலாம். இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, அதாவது எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய பாஸ்தா மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்கிருக்கின்றோம். இது ஒரு ஃபேமஸான ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு டேஸ்டான உணவு என்றதுனால சீக்கிரமாக விற்றுரும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஈஸியாக குக் பண்ணிடலாம். இதனோட நம்ம வந்து காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா இதில் வந்து நிறையா நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் குறைவான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே நம்ம வந்து இந்த பொருளை ஈஸியாக தயாரிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்தாவில் வந்து நிறைய வெரைட்டி டைப்ஸில் விற்கிறதுனால எல்லாருமே வந்து விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதாவது இதில் வந்து 15க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. இந்த பாஸ்தான்றது வந்து சின்ன சின்ன கடைகளிலிருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப விரும்பி வாங்கிக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இதனால் நம்ம தயாரித்தோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக நம்ம வந்து வித்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, இந்த பாஸ்தாவை எப்படி நம்ம மேக் பண்ணலாம், இதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் மிஷினரி எல்லாமே என்னென்ன வேணும்ன்றதை இப்போ பார்க்கலாம். மைதா மாவு, முட்டை, அதுக்கப்புறம் வந்து சால்ட், வாட்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர், ஷீலிங் மிஷின், ஒரு மேக்கிங் மிஷின், இது இருந்தாலே நம்ம வந்து பாஸ்தாவை மேக் பண்ணிடலாம். பாஸ்தா மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மிஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் மிஷின், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மேனுவல் மிஷினுடைய ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா 1500 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து வாங்கிடலாம். இதுவே ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கணும் அப்படின்னா 1,50,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவாகும். ஸோ இந்த பாஸ்தாவை எப்படி இந்த மிஷினில் மேக் பண்ணுறாங்க என்ற ஒரு சின்ன டெமோ வீடியோவை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பாஸ்தா மேக்கிங் மிஷின். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து மொதல் செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2 கப்பு அளவுக்கு நம்ம வந்து மைதாவை அந்த மிஷினில் நம்ம போட்டுடணும். அடுத்து இந்த மாதிரி 2 முட்டையை நம்ம உடைச்சி நல்லா கலக்கி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிஷினில் இதே மாதிரி நம்ம ஊற்றிடணும். ஸோ இந்த மிஷின்லேயே நம்ம வந்து இந்த மாவை நல்லா அதாவது கலந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து பாஸ்தா இந்த மாதிரி வந்து மேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இதில் இந்த மூடியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான டிசைன் பாஸ்தா நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரியான நம்ம மூடியை நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்தா நம்மளுக்கு வெரைட்டி வெரைட்டியாக மேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த டிசைன் வைக்கிறாங்க பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் வைக்கணும். எந்த மாதிரியான டிசைன் வேணுமோ அந்த மாதிரியை நம்ம வச்சு நம்ம பாஸ்தாவை மேக் பண்ணிக்கணும். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். இதில் நம்ம இந்த மாதிரி நம்ம மாவு போட்டாலே போதும், இது வந்து சூப்பராக சீக்கிரமாக நிறைய பாஸ்தாவை நம்மளுக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம மாவை மேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீட்டிலையே மேக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிக்சிங் மிஷின் வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியா மார்ட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 1500 ரூபா மிஷின் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் நம்மளுக்கு
பாஸ்தாவை மேக் பண்ணி கொடுக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிஷினை வாங்கிட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் சூப்பராக இந்த பாஸ்தாவை நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். இந்த மிஷின் நம்மளுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது கவர் தேவைப்படும், அதுக்கப்புறம் ஒரு ஷீலிங் மிஷின் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த கவரில் வந்து உங்கள் பிராண்ட் நேம் போட்டு வேணும் அப்படின்னா சிவகாசியில் நிறைய பேர் வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷீலிங் மிஷின் தேவைப்படும். ஸோ இந்த ஷீலிங் மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து 700 ரூபாயிலிருந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மிஷின் வேணும் அப்படின்னா 1500 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு 10000 ரூபாய் இருந்தாலே சூப்பராக இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 8 கிலோ பாஸ்தா வந்து 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது. ஸோ 8 கிலோ பாஸ்தா நம்மளுக்கு மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபா தான் ஆகும். ஸோ நம்மளுக்கு 200 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபம் சூப்பராக நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட அதாவது 4000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஸோ நம்மளுடைய டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 8 கிலோவுடைய பேக் வந்து நாம் 20 பேக்கை வந்து நாம் விற்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சாலே போதும், ஒரு நாளைக்கு நம்ம வந்து 4000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருந்தபடி சீக்கிரமாக விற்று நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாஸ்தாவை நம்ம வந்து எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன மளிகை கடைகள்லேருந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பல்காக நம்ம வந்து கைமாற்றி விட்டுலாம். ஏன்னா அங்கே வந்து நிறைய சேல்ஸ் ஆகுது, நிறையா வாங்குகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு 20 பாக்கெட் விற்றாலே போதும், நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.